டிடி தமிழ் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். செய்திகளை வழங்குவதற்காக நான் ராஜா சத்யநாராயணன். முதலில் இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை தற்போது பார்க்கலாம். பதிமூன்று மாநிலங்களின் 88 மக்களவைத் தொகுதிகளில் நடைபெற்ற இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நிறைவு, மக்கள் ஆர்வத்துடன் வாக்களிப்பு. இரண்டாம் கட்ட தேர்தல் மத்திய அமைச்சர் நிர்மலா சீதாராமன், கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் வாக்களிப்பு. வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த உத்தரவிட முடியாது, அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மத ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டுவர காங்கிரஸ் திட்டம், பீகார் பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி குற்றச்சாட்டு. காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத இளைஞர்களுக்காக புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும், காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி உறுதி. காங்கிரஸ் ஆட்சியில் நாடு முழுவதும் தீவிரவாத செயல்கள் நடைபெற்றன, மத்திய பிரதேச பிரச்சாரத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா புகார். வாக்கு எண்ணும் மையங்களில் செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், மாவட்ட ஆட்சியர்களுடன் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ முக்கிய ஆலோசனை. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடர் கொல்கத்தா பஞ்சாப் அணிகள் இன்று மோதல். செய்திகளை இனி விரிவாக பார்க்கலாம். 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு இன்று அமைதியாக நடந்து முடிந்தது. உலகின் மிகப்பெரிய ஜனநாயக திருவிழாவான மக்களவைத் தேர்தல் 7 கட்டங்களாக நடத்தப்படுகிறது. முதற்கட்ட வாக்குப்பதிவு கடந்த 19 தேதி தமிழகம் உட்பட 21 மாநிலங்களில் உள்ள 102 நாடாளுமன்ற தொகுதிகளில் அமைதியாக நடந்து முடிந்தது. இந்நிலையில் கேரளா, கர்நாடகா, சத்தீஸ்கர், மத்திய பிரதேசம், மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட 13 மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களைச் சேர்ந்த 88 தொகுதிகளில் இன்று இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவு நடைபெற்றது. காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெற்றது. வாக்குப்பதிவு தொடங்கிய போது வாக்குச்சாவடிகளுக்கு மக்கள் ஆர்வமுடன் வந்து தங்களது வாக்குகளை பதிவு செய்தனர். கேரளாவில் 20 தொகுதிகளுக்கும், கர்நாடக மாநிலத்தில் 14 தொகுதிகளுக்கும், ஜம்மு காஷ்மீரில் உள்ள ஜம்முவிலும், உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள 8 தொகுதிகளிலும் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இந்த இரண்டாம் கட்ட தேர்தலில் மத்திய அமைச்சர்கள் ராஜீவ் சந்திரசேகர், கஜேந்திர சிங் ஷெகாவத், காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல்காந்தி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, காங்கிரஸ் மூத்த தலைவர் சசி தரூர் உள்ளிட்டோரின் அரசியல் எதிர்காலமும் நிர்ணயிக்கப்படுகிறது. தேர்தலை நியாயமாகவும் சுதந்திரமாகவும் நடத்தும் வகையில் துணை ராணுவப் படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டனர். மாலை 5 மணி நிலவரப்படி கேரளா மற்றும் கர்நாடகாவில் தலா 64% வாக்குகள் பதிவாகியுள்ளன. ராஜஸ்தானில் 60% வாக்குகளும், உத்தரப்பிரதேசத்தில் 53%, மகாராஷ்டிராவில் 54%, மத்திய பிரதேசத்தில் 55% வாக்குகள் பதிவாகியுள்ளன. அசாமில் 71% வாக்குகளும், பீகாரில் 53% வாக்குகளும் பதிவான நிலையில், மேற்கு வங்கத்தில் 72% வாக்குகளும், சத்தீஸ்கரில் 72% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. மணிப்பூர் மற்றும் திரிபுராவில் தலா 76% வாக்குகளும், ஜம்மு காஷ்மீரில் 67% வாக்குகளும் பதிவாகியுள்ளன. இரண்டாம் கட்ட மக்களவைத் தேர்தலில் மத்திய அமைச்சர்கள், முன்னணி நட்சத்திரங்கள், அரசியல் கட்சித் தலைவர்கள் உள்ளிட்டோர் இன்று தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினர். அதுகுறித்து ஒரு சிறப்பு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். 13 மாநிலங்களில் உள்ள 88 தொகுதிகளில் நடைபெற்ற மக்களவைத் தேர்தலுக்கான இரண்டாம் கட்ட வாக்குப்பதிவில் முக்கிய அரசியல் கட்சித் தலைவர்களும் திரைத்துறையினரும் தங்களது ஜனநாயக கடமையை நிறைவேற்றியுள்ளனர்.
கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமது தந்தையுடன் வாக்களித்தார். மத்திய பிரதேச மாநிலம் நர்சிங்பூரில் மத்திய அமைச்சர் பிரஹலாத் சிங் பட்டேல் தமது வாக்கை பதிவு செய்தார். கேரள மாநிலத்தின் திருச்சூர் மக்களவை தொகுதிக்கு நடைபெற்ற வாக்குப்பதிவில் தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளரும் நடிகருமான சுரேஷ் கோபி காலையிலேயே முதல் ஆளாக வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். திருச்சூரில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் அவர் தமது ஜனநாயக கடமையை ஆற்றினார். ராஜஸ்தானின் ஜலவார் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் பிஜேபி மூத்த தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான வசுந்தரா ராஜே தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் அமைக்கப்பட்டிருந்த வாக்குச்சாவடியில் நடிகர் பிரகாஷ் ராஜ் தமது வாக்கை அளித்தார். கேரள மாநில பாஜக தலைவரும் வயநாடு தொகுதி பாஜக வேட்பாளருமான கே சுரேந்திரன் கோழிக்கோட்டில் வாக்களித்தார். மக்களவைத் தலைவரும் ராஜஸ்தான் மாநிலம் கோடா தொகுதி பாஜக வேட்பாளருமான ஓம் பிர்லா கோடா தொகுதிக்குட்பட்ட சக்தி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். மத்திய அமைச்சரும் ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் தொகுதி பாஜக வேட்பாளருமான கஜேந்திர சிங் ஷெகாவத் ஜோத்பூரில் தனது வாக்கை செலுத்தினார். உத்தரப்பிரதேச மாநிலம் மதுரா மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஹேமமாலினி அங்குள்ள வாக்குச்சாவடியில் தமது வாக்கை பதிவு செய்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் சசி தரூர் அங்குள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். கேரள மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் கண்ணூரில் உள்ள வாக்குச்சாவடியில் வாக்களித்தார். ராஜஸ்தான் மாநில முன்னாள் முதலமைச்சர் அசோக் கெலாட் ஜோத்பூரில் உள்ள வாக்குப்பதிவு மையத்தில் தனது மகனும் ஜலோர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளருமான வைபவ் கெலாட்டுடன் வாக்களித்தார். கர்நாடக மாநிலம் மாண்டியா மக்களவை தொகுதியின் வேட்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான எச் டி குமாரசாமி அத்தொகுதிக்கு உட்பட்ட வாக்குச்சாவடியில் தமது வாக்கினை பதிவு செய்தார். கேரள மாநிலம் திருவனந்தபுரத்தில் உள்ள வாக்குச்சாவடியில் இஸ்ரோ தலைவர் சோம்நாத் வாக்காளர்களுக்கு வரிசையில் நின்று வாக்களித்தார். மத்திய அமைச்சரும் பெங்களூரு வடக்கு மக்களவைத் தொகுதி பாஜக வேட்பாளருமான ஷோபா கரந்த் லஜே அங்குள்ள வாக்குச்சாவடியில் தமது ஜனநாயக கடமையை நிறைவேற்றினார். மகாராஷ்டிராவின் அமராவதி மக்களவை தொகுதிக்கு உட்பட்ட வதர்புராவில் உள்ள வாக்குச்சாவடியில் மணமகன் ஒருவர் மணக்கோலத்தில் வந்து தமது வாக்கினை பதிவு செய்தார். விவிபேட் எந்திரத்தில் பதிவாகும் ஒப்புகை சீட்டுகளை 100% ஆய்வு செய்ய கோரிய வழக்கில் வாக்குச்சீட்டு முறையை மீண்டும் அமல்படுத்த உத்தரவிட முடியாது என உச்சநீதிமன்றம் தெரிவித்துள்ளது. இந்த வழக்கில் இருதரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் உச்சநீதிமன்ற நீதிபதிகள் சஞ்சய் கண்ணா தீபாங்கர் தத்தா தலைமையிலான அமர்வு இன்று தீர்ப்பளித்தது. அப்போது ஒப்புகை சீட்டுகளை 100% ஆய்வு செய்ய கோரிய அனைத்து மனுக்களும் தள்ளுபடி செய்யப்பட்டன. நீதிபதிகள் அளித்துள்ள தீர்ப்பில் ஜனநாயகம் என்பது அதன் அனைத்து தூண்களின் ஒருமைப்பாடு மற்றும் நம்பிக்கையை உள்ளடக்கியது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனநாயகம் என்பது நல்லிணக்கத்தை கட்டியெழுப்ப பாடுபடுவது என்று குறிப்பிட்டுள்ள நீதிபதிகள், கண்மூடித்தனமாக இடையூறு செய்யும் தேர்தல் செயல்முறை தேவையற்ற சந்தேகத்திற்கு வழிவகுக்கும் என்றும் தெரிவித்துள்ளனர். உச்சநீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் தவறான பிரச்சாரம் செய்து வந்த எதிர்க்கட்சிகளின் சூழ்ச்சி முறியடிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் குறித்து மக்கள் மத்தியில் குழப்பங்களை ஏற்படுத்தி வந்த எதிர்க்கட்சிகளுக்கு உச்சநீதிமன்றம் தகுந்த பதிலடி கொடுத்திருப்பதாக மத்திய அமைச்சர் அனுராக் சிங் தாக்கூர் தெரிவித்துள்ளார். இமாச்சல பிரதேசம் பிலாஸ்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் தொடர்பாக தொடரப்பட்ட வழக்கின் அனைத்து மனுக்களையும் உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்திருப்பது ஜனநாயகத்திற்கு கிடைத்த நம்பிக்கை என குறிப்பிட்டார். தேர்தலை எதிர்கொள்ள எதிர்க்கட்சிகளிடம் எந்தவித அடிப்படை கொள்கையும் இல்லாத காரணத்தால் இதுபோன்ற குழப்பங்களை ஏற்படுத்தி வருவதாகவும் அனுராக் சிங் தாக்கூர் குற்றம் சாட்டினார். ஹம் சுப்ரீம் கோர்ட் கே நிர்ணய கா ஸ்வாகத் கர்தே ஹை ஔர் ஏக் பார் ஃபிர் விபக்ஷ் ஜோ பிரம் ஃபலானே கா பிரயாஸ் கர்தா ஹை அப்னி ஹார் கா டீக்ரா ஈவிஎம் பர் ஃபோர்தா ஹை பார் பார் ஜனதா கே தர்பார் மே ஜிஸ் விபக்ஷ் கோ டுக்ராயா ஜாதா ஹை वो ईवीएम को आरोप लगाकर कहीं ना कहीं अपनी हार का ठीकरा वहां पर फोड़ता है. लेकिन अब सुप्रीम कोर्ट ने भी बड़ा स्पष्ट कर दिया है कि वीवीपैट की पर्चियों को मिलाने की याचिका को खारिज किया है, जिसका हम स्वागत भी करते हैं. और विपक्ष से मेरा इतना ही अनुरोध रहेगा.
மத ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டுவர காங்கிரஸ் திட்டமிட்டுள்ளதாக பிரதமரும் பாஜக மூத்த தலைவருமான நரேந்திர மோடி குற்றம் சாட்டியுள்ளார். பீகார் மாநிலம் அராரியா பகுதியில் நடைபெற்ற பாஜக பொதுக்கூட்டத்தில் அவர் இன்று பங்கேற்று பேசினார். அப்போது காங்கிரஸ் கட்சியை கடுமையாக பிரதமர் விமர்சனம் செய்தார். எஸ்சி எஸ்டி மற்றும் பிற்படுத்தப்பட்ட மக்களின் உரிமைகளை பறிக்க காங்கிரஸ் முயற்சி செய்வதாக குற்றம் சாட்டிய நரேந்திர மோடி மத ரீதியாக இடஒதுக்கீடு கொண்டுவரவும் திட்டமிட்டிருப்பதாக குறிப்பிட்டார். इंडी गठबंधन वाले भी अपनी डफली अपना राग आलाप रहे हैं। आपको ये सुनकर हंसी भी आ जाएगी और डर भी लगेगा। कुछ मीडिया रिपोर्ट्स में आया है कि इंडी गठबंधन वालों में चर्चा चल रही है। ये लोग नाम बताने को तैयार नहीं है। ये लोग तो बता दिए भाई मोदी है, बताओ आपके सामने नाम है ना, दूसरी तरफ नाम ही नहीं है। उन्होंने फॉर्मूला बनाई है कि कौन प्रधानमंत्री बनेगा। कहा जा रहा है कि ये लोग वन ईयर वन पीएम फॉर्मूला बना रहे हैं, यानी एक साल एक पीएम, दूसरे साल दूसरा पीएम, तीसरे साल तीसरा पीएम, चौथे साल चौथा पीएम, पांचवें साल पांचवा पीएम। बताओ भाई क्या होगा देश का। மேற்கு வங்கத்தின் வடக்கு மால்டா பகுதியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் மேற்கு வங்கத்தில் ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி ஊழல் செய்வதாக குற்றம் சாட்டினார். காங்கிரஸ் கட்சியும் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் தங்களுக்குள் மோதல் இருப்பதைப் போல காட்டிக்கொண்டாலும் கொள்கை அடிப்படையில் அவை இரண்டுமே ஒன்றுதான் என பிரதமர் நரேந்திர மோடி விமர்சித்தார். टीएमसी के राज में बंगाल में एक ही चीज चलती है, हजारों करोड़ के स्कैम, शारदा चिटफंड स्कैम, रोज वैली चिटफंड स्कैम, पशु तस्करी घोटाला, नगर पालिकाएं नियुक्ति घोटाला। காங்கிரஸ் கட்சி ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லாத இளைஞர்களுக்காக புதிய திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுல்காந்தி உறுதியளித்துள்ளார். கர்நாடக மாநிலத்தில் பிஜப்பூரில் நடந்த பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று பேசிய அவர் இளைஞர்களின் உரிமைகளை நிலைநாட்ட காங்கிரஸ் கட்சி உறுதியுடன் இருப்பதாக கூறினார். நாட்டில் வேலையில்லா இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்புகளை வழங்கி அவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த தேவையான திட்டங்களை தாங்கள் நிறைவேற்றவிருப்பதாக தெரிவித்தார். விவசாயிகளின் வேளாண் கடன்களை தள்ளுபடி செய்ய முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என்றும் ராகுல்காந்தி கூறினார். லட்சுமி, கிரக ஜோதி, அன்னா பாக்யா, யுவா நிதி, சக்தி, ஏ பாஞ்ச் கேரண்டி ஹம்னே ஆப்கோ தி கர்நாடக கே கரீப் லோகோங்கோ தி தோ ஆப் தேக்கியே வோ அரபபதி பனாதே ஹே 25 அரபபதி பனாயே உன்னோனே। मैं आपको इस स्टेट से बता रहा हूं कि हमारी सरकार करोड़ों लाखपति बनाने जा रही है। காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாத செயல்கள் நாடு முழுவதும் நடைபெற்றதாக மத்திய உள்துறை அமைச்சரும் பாஜக மூத்த தலைவருமான அமித்ஷா குற்றம் சாட்டியுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து ராஜ்கரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் அவர் பங்கேற்று பேசினார். அப்போது காங்கிரஸ் ஆட்சியில் தீவிரவாத செயல்கள் அதிகமாக நடைபெற்றதாகவும் ஒவ்வொரு நாளும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் வெடிகுண்டுகள் வெடித்ததாகவும் கூறினார். மத்தியில் பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரவாத செயல்கள் வேரோடு அழிக்கப்பட்டதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தீவிரவாதம் மற்றும் நக்சல் தாக்குதல்களையும் தடுத்து நிறுத்தியதாகவும் அமித்ஷா தெரிவித்தார். ஹரியானா மாநிலத்தில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களின் முதல் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டுள்ளது. ஹரியானா மாநிலத்தில் 10 தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. இந்நிலையில் அக்கட்சி 8 வேட்பாளர்கள் அடங்கிய முதல் பட்டியலை இன்று வெளியிட்டுள்ளது. அதன்படி அம்பாலா தொகுதியில் வருண் சௌத்ரி போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஹிசார் தொகுதியில் குமாரி சில்ஜா களமிறக்கப்பட்டுள்ளார்.
ரோத்தக் தொகுதியில் முன்னாள் முதலமைச்சர் பூபேந்திர சிங் தோதாவின் மகன் தீபேந்திர சிங் ஹோதா போட்டியிடுவார் என்று காங்கிரஸ் கட்சி அறிவித்துள்ளது. ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் வெளியிட்டதை தொடர்ந்து வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் நடைபெறவுள்ள நான்காம் கட்ட மற்றும் இறுதிக்கட்ட மக்களவைத் தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நேற்றுடன் நிறைவடைந்தது. இந்நிலையில் ஐந்தாவது கட்டமாக நடைபெறும் 49 தொகுதிகளுக்கான வேட்புமனு தாக்கல் செய்வதற்கான அறிவிக்கையை தேர்தல் ஆணையம் இன்று வெளியிட்டுள்ளது. 6 மாநிலங்கள் மற்றும் 2 யூனியன் பிரதேசங்களில் உள்ள 49 தொகுதிகளில் மே 20 வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்த ஐந்தாவது கட்ட தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் தொடங்கிய நிலையில் மே 3 வரை மனு தாக்கல் செய்யலாம் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். டிடி தமிழில் எட்டா வானத்தில நட்சத்திர பூப்பறிப்போம் விட்டா ராக்கெட் ஏறி செவ்வாயில கிசடிப்போம். திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு 9:30 4 கில்லாடிகள். செய்திகள் தொடர்கின்றன. தமிழகத்தில் கடந்த 19 39 நாடாளுமன்ற தொகுதிகளிலும் அமைதியாக வாக்குப்பதிவு நடந்து முடிந்த நிலையில் தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியுள்ளார். கடந்த வெள்ளிக்கிழமை ஒரே கட்டமாக 39 தொகுதிகளிலும் எந்தவித அசம்பாவிதமும் இன்றி தேர்தல் நடந்து முடிந்தது. இந்த தேர்தலில் பயன்படுத்தப்பட்ட மின்னணு வாக்குப்பதிவு எந்திரங்கள் அனைத்தும் வாக்கு எண்ணும் மையங்களில் 3x பாதுகாப்பு போடப்பட்டு பத்திரமாக வைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் சென்னை தலைமைச் செயலகத்தில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரத சாஹூ அனைத்து மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் காவல்துறை அதிகாரிகளுடன் காணொலி காட்சி மூலம் இன்று முக்கிய ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது வாக்கு எண்ணும் மையங்களில் செயல்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள், வாக்கு எண்ணிக்கைக்கு செய்யப்படும் முன்னேற்பாடுகள் ஆகியவை குறித்து அவர் கேட்டறிந்ததாக தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இத்தாலியில் வரும் ஜூன் மாதம் நடைபெறவுள்ள G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்குமாறு அந்நாடு விடுத்த கோரிக்கையை பிரதமர் நரேந்திர மோடி ஏற்றுக்கொண்டுள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலோனியுடன் நேற்று தொலைபேசியில் உரையாடினார். இந்த உரையாடலின் போது இத்தாலியின் சுதந்திர தினத்தையொட்டி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் நரேந்திர மோடி அந்நாட்டில் ஜூன் மாதம் நடைபெறும் G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்க வருமாறு அழைத்தமைக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டார். இந்தியா இத்தாலி இடையேயான இராஜாங்க நல்லுறவை மேலும் வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்தும் இரு தலைவர்களும் விவாதித்தனர். அதே நேரத்தில் சர்வதேச மற்றும் பிராந்திய நலனுக்கான திட்டங்கள் குறித்த தங்களது கருத்துக்களையும் இரு தலைவர்களும் பகிர்ந்து கொண்டனர். நாட்டின் பெரும்பாலான மக்களின் தாய்மொழியாக சமஸ்கிருதம் விளங்குவதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தன்கர் தெரிவித்துள்ளார். தெலங்கானா மாநிலம் ஹைதராபாத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொள்வதற்கு முன்பு திருப்பதிக்கு சென்ற அவர் அங்குள்ள தேசிய சமஸ்கிருத பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய ஜெக்தீப் தன்கர் ஆன்மீக பூமியான திருப்பதிக்கு தாம் வருகை தந்தது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டார். சமஸ்கிருதம் பழமையான மொழி என்றும் மக்கள் அதிகளவு விரும்பும் மொழியாக அது இருந்து வருவதாகவும் கூறியுள்ளார். முன்கூட்டியே பணம் செலுத்த கோரும் அங்கீகாரமற்ற பரிமாற்ற முறையை தவிர்க்க வேண்டும் என பொதுமக்களுக்கு ரிசர்வ் வங்கி எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதுகுறித்து ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஹரியானாவில் உள்ள டாக் சார்ஜ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் என்ற நிறுவனம் அனுமதியின்றி ப்ரீபெய்ட் பண பரிமாற்ற அம்சங்களை இணையதளம் மற்றும் செயலியில் இணைத்து பொதுமக்களிடம் இருந்து பணம் வசூலித்ததாக கவனத்திற்கு வந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கடந்த 2 அந்த நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளதாகவும் வாடிக்கையாளர்களிடமிருந்து ப்ரீபெய்டு முறையில் முன்பே பெறப்பட்ட பணத்தை 15 திரும்ப அளிக்கும்படி உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. ரிசர்வ் வங்கியின் நோட்டீஸை பெற்ற டாக் சார்ஜ் டெக்னாலஜிஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் வாடிக்கையாளர்களிடமிருந்து ப்ரீபெய்டு முறையில் வசூலித்த பணத்தை மே 17 திருப்பித் தருவதாக ரிசர்வ் வங்கியிடமிருந்து அவகாசம் பெற்றுள்ளது. இதையடுத்து இதுபோன்ற முன்கூட்டியே பணம் செலுத்த கோரும் ப்ரீபெய்டு பண பரிமாற்ற முறைகளிடம் எச்சரிக்கையாக இருக்குமாறு ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது.
கோடையில் வெப்பத்தின் தாக்கம் அதிகரித்திருப்பதை அடுத்து கடந்த சில தினங்களாக சென்னையில் உச்சபட்ச மின் தேவை சராசரியாக 4000 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளது. கோடைக்காலம் காரணமாக ஒரே நேரத்தில் 10 மணிக்கு மேல் அதிக அளவிலான மின்சாதன பொருட்கள் பயன்பாடு அதிகரித்துள்ளது. இதன் காரணமாக மின்மாற்றிகளில் ஏற்படும் பிரச்சினையால் மின்தடை நேரிடுவதாக மின்சார வாரிய அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். தமிழகத்தில் போதுமான அளவு மின் உற்பத்தி செய்யப்பட்டு இருந்தாலும் விநியோகத்தில் ஏற்படும் சிக்கல்கள் காரணமாகவே மின்தடை ஏற்படுவதாக மின்சார வாரிய அதிகாரிகள் குறிப்பிடுகின்றனர். மேலும் கடந்த 2 ஆண்டுகளில் புதிதாக 1.5 லட்சம் மின் இணைப்புகள் விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்டுள்ளன. இது தவிர தொழில் நிறுவனங்கள் உற்பத்தி பெருக்கம் காரணமாகவும் தமிழ்நாட்டில் மின் தேவை அதிகரித்து வருகிறது. தமிழ்நாட்டில் அனைத்து வகைகளிலும் மொத்த மின் நிறுவுத்திறன் என்பது 19,308 மெகாவாட்டாக உள்ளது. தொடர்வது எக்ஸ்பிரஸ் செய்திகள். நெல்லை மாவட்டம் மணிமுத்தாறு அருவியில் 4 மாதங்களுக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டுள்ளது. ஆண்டு முழுவதும் தண்ணீர் கொட்டும் இந்த அருவியில் சில பகுதிகள் சிதிலமடைந்து தடுப்புகள் உடைந்து காணப்பட்டது. இதனை சரி செய்யும் பணிகள் நேற்றுடன் முடிவடைந்த நிலையில் இன்று முதல் அருவிக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல மாவட்ட நிர்வாகம் அனுமதி அளித்துள்ளது. இதனால் சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். சொத்துக்குவிப்பு வழக்கில் தருமபுரி மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி அன்பழகன் இன்று ஆஜரானார். கடந்த 2016 முதல் 2021 வரை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக பதவி வகித்த போது வருமானத்திற்கு அதிகமாக சொத்து சேர்த்ததாக ஊழல் தடுப்பு மற்றும் கண்காணிப்பு பிரிவு காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்தனர். இந்த வழக்கு இன்று மாவட்ட முதன்மை நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது முன்னாள் அமைச்சர் அன்பழகன் உள்ளிட்ட 8 பேர் ஆஜராகினர். தூத்துக்குடி மாவட்டத்தில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்கள் விற்பனை செய்பவர்களை கண்டுபிடிக்க தீவிரமாக செயல்பட வேண்டுமென மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பாலாஜி சரவணன் உத்தரவிட்டுள்ளார். மாவட்டத்தில் உள்ள போதைப் பொருட்கள் மற்றும் கடத்தலை முற்றிலும் ஒழிப்பது தொடர்பாக ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் பங்கேற்ற காவல் கண்காணிப்பாளர் விற்பனை செய்பவர்களை கண்டறிந்து கைது செய்வதுடன் அவர்களது வங்கிக் கணக்குகளையும் முடக்க வேண்டுமென காவலர்களுக்கு உத்தரவிட்டார். திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் அமைந்துள்ள ஸ்ரீ சீதா லட்சுமண அனுமன் சமேத ஸ்ரீராமர் திருக்கோவிலில் கும்பாபிஷேகம் மிக சிறப்பாக நடைபெற்றது. புதன்கிழமை யாகசாலை பூஜையுடன் தொடங்கி இன்று 5ஆம் கால யாகசாலை பூஜை நிறைவு பெற்று தீபாராதனை நடைபெற்றது. கோவிலை சுற்றி பட்டாச்சாரியார்கள் புனித நீர் எடுத்து வந்து கும்பத்தில் ஊற்றி கும்பாபிஷேகம் செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். பஞ்சாப் மாநிலத்தில் எல்லையோர பாதுகாப்பு படையினர் சீனாவில் தயாரிக்கப்பட்ட ட்ரோனை கைப்பற்றினர். தர்ந்தரன் மாவட்டத்தில் எல்லையோரத்தில் ட்ரோன்கள் பறப்பதாக தகவல் கிடைத்ததை அடுத்து எல்லையோர காவல் படையினர் கேம்கரன் கிராமத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சீனாவில் தயாரிக்கப்பட்ட டிஜேஐ ரக ட்ரோன் ஒன்று விளைநிலத்தில் இருப்பது கண்டு அவற்றை காவல் படையினர் கைப்பற்றி விசாரணை நடத்தி வருகின்றனர். கடந்த புதன்கிழமையன்று இதேபோல் மற்றொரு ட்ரோனை எல்லை பாதுகாப்பு படையினர் கைப்பற்றியுள்ளது குறிப்பிடத்தக்கது. மயிலாடுதுறை மாவட்டம் திருக்கடையூர் அமிர்தகடேஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற தெப்போத்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்த ஆண்டு சித்திரை திருவிழா கடந்த 6ஆம் தேதி தொடங்கியது. இதன் முக்கிய விழாவான தேரோட்டம் 21ஆம் தேதி நடைபெற்றது. இதனையொட்டி நடைபெற்ற தெப்போத்சவ நிகழ்ச்சியில் விநாயகர் சிலைக்கு சிறப்பு அலங்காரங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாராதனை வழிபாடு நடைபெற்றது. பின்னர் கோவில் தீர்த்தக்குளத்தில் மேளதாளங்கள் முழங்க 5 முறை வலம் வந்து தெப்பத் திருவிழா சிறப்பாக நடைபெற்றது. இலங்கையில் உள்ள ராஜபக்ஷ சர்வதேச விமான நிலையத்தின் நிர்வாக பொறுப்பு இந்தியா மற்றும் ரஷ்ய நிறுவனங்களிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதற்கான ஒப்புதலை இலங்கை அமைச்சரவை வழங்கியுள்ளது. முன்னதாக அந்நாட்டின் துறைமுகம், கப்பல் போக்குவரத்து மற்றும் விமான போக்குவரத்து துறை அமைச்சர் நிம்மல் ஸ்ரீபாலா டி சில்வா பரிந்துரை செய்து அமைச்சரவையின் ஒப்புதலுக்காக அனுப்பி வைத்திருந்தார். இந்த பரிந்துரையை ஏற்று இலங்கை அமைச்சரவை தற்போது அனுமதி வழங்கியுள்ளது. இதன்படி இந்தியா மற்றும் ரஷ்ய நிறுவனங்கள் கூட்டாக இணைந்து அடுத்த 30 ஆண்டுகளுக்கு இலங்கையின் தெற்கு பகுதியில் அமைந்துள்ள இந்த சர்வதேச விமான நிலைய நிர்வாக பணிகளை மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மலேசியாவில் சர்வதேச சிலம்பம் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. இந்த போட்டியில் இந்தியா சார்பில் 7.5 வயதான ஷம்மா என்ற சிறுமி கலந்து கொள்கிறார். இதுகுறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம்.
அரியலூர் மாவட்டம் புதுக்கோட்டை கிராமத்தைச் சேர்ந்தவர் குளோரி விசுவாசம். இவர் குளமாணிக்கம் கிராமத்தில் உள்ள அரசு உதவி பெறும் பள்ளியில் தற்காலிக உதவி ஆசிரியராக பணியாற்றி வருகிறார். இவரது மகள் ஷம்மா 7.5 வயதான இவர் தாயார் பணிபுரியும் பள்ளியிலேயே 2 வகுப்பு படித்து வருகிறார். தற்காலிக உதவி ஆசிரியராக இருந்த போதிலும் கிடைக்கக்கூடிய சொற்ப வருமானத்தில் தனது குடும்பத்தை நடத்த முடியாத நிலையிலும் மகளின் ஆசையை பூர்த்தி செய்யும் தாயாக உள்ளார். எனவேதான் திரும்பியின் ஆர்வத்தின் காரணமாக கடந்த 3 வருடங்களாக சிலம்பம் பயின்று வருகிறார். இவர் சிலம்பம், வாள், சுருள், கத்தி, இரட்டை குச்சி, ஒத்தை குச்சி உள்ளிட்ட தற்காப்பு விளையாட்டுகளை முறைப்படி கற்று வருகிறார். இவர் கோயம்புத்தூர், தஞ்சாவூர், சென்னை, திருச்சி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற மாவட்ட அளவிலான சிலம்பம் போட்டியில் கலந்து கொண்டு பல்வேறு பதக்கங்களையும் பெற்றார். இதனையடுத்து இவர் கடந்த ஆண்டு நவம்பர் 10 மகாராஷ்டிராவில் நடைபெற்ற தேசிய அளவிலான சிலம்பம் போட்டியில் 14 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் 7.5 வயதான ஷம்மா கலந்து கொண்டு வெற்றி பெற்று தங்கப்பதக்கத்தையும் வென்றார். இவர் மாநில அளவில் 2 தங்கப்பதக்கமும் 1 வெண்கலப் பதக்கமும் தேசிய அளவில் 1 தங்கப்பதக்கத்தையும் பெற்றுள்ளார். இதனையடுத்து மே மாதம் 24-25 மலேசியாவில் நடைபெறவுள்ள சர்வதேச சிலம்பம் போட்டியில் இந்தியா சார்பில் கலந்து கொள்ள 7.5 வயதான ஷம்மா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். அதற்காக பள்ளி வளாகத்திலேயே சிலம்பம் சுழற்றுதல், வாள் சுழற்றுதல், சுருள் சுழற்றுதல் ஆகியவற்றில் தீவிர பயிற்சியை மேற்கொண்டு வருகிறார். இந்நிலையில் சர்வதேச அளவிலான போட்டிக்கு தனது மகள் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அறிந்து மகிழ்ச்சி அடைந்தாலும் மலேசியாவிற்கு சென்று வரும் செலவு, தங்கும் செலவு என பெரிய தொகை இல்லாமல் சிறுமியின் தாயார் குளோரி என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்து வருகிறார். இது குறித்து சிறுமியின் தாயார் குளோரி கூறும்போது, யூசி பிரைமரி ஸ்கூலில் தான் பாப்பா 2 வகுப்பு படிக்குது. அது 3 வயசுலேருந்தே எப்படின்னா சிலம்பத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்கும். 3 வருடங்களாக அது வந்து சிலம்பம் பயின்று வந்துச்சு. ஏஜ் வந்து 7 தான் ஆகுது. ஆனால் 14 வந்து விளையாட விட்டாங்க. ஆனால் 14 அது வந்து ஃபஸ்ட்டாக வந்து கோல்டு மெடல் வந்து வாங்கிருச்சு. இந்தியாவின் சார்பாக பாப்பா வந்து தகுதி பெற்றிருக்கா. சர்வதேச அளவில் வந்து மலேசியாவுக்கு வந்து இப்போ மே வந்து 24-25 வந்து அங்கே ஈவெண்ட் வச்சுருக்காங்க. அதனால் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கிறோம். டிடி தமிழ் செய்திகளுக்காக அரியலூர் செய்தியாளர் ராம்குமார். ஐபிஎல் கிரிக்கெட் போட்டித் தொடரில் இன்றைய ஆட்டத்தில் கொல்கத்தா அணிக்கு எதிராக பஞ்சாப் அணி பந்து வீச தீர்மானித்துள்ளது. கொல்கத்தா ஈடன் கார்டன் மைதானத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கவுள்ள ஆட்டத்தில் டாஸ் வென்ற பஞ்சாப் கிங்ஸ் அணி பந்து வீச்சை தேர்வு செய்துள்ளது. இதனையடுத்து கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணி பேட்டிங் செய்ய உள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். Thank you.